மெயினாக இன்னும் உங்களுக்கு என்னென்னு சொல்லணும்னா, ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் பொறுத்தளவுக்கு நான் காட்டுறேன் பாருங்க. உதாரணத்துக்கு இந்த ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் எடுக்கிறேன். இந்த ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷனை பொறுத்தளவுக்கு இந்த மூணு ரிலே போட்டிருக்காங்களா, இந்த ரிலேயில் நம்ம என்ன செய்யணும்னா, இந்த ஆம்பிளிஃபையரை பொறுத்தளவுக்கு ஹெவியான ஆடியோ போர்டு நம்ம யூஸ் பண்ணுறோம். வோல்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா 40/40 ட்ரான்ஸ்ஃபார்மரை நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்படிங்கும்போது இந்த 6 பட்டு குமார இது அவுட்புட்டில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆம்ஸ் வந்து கூட எடுக்கும். 12 சப்பு என்ன நம்ம யூஸ் பண்ணும்போது பேஸு பஞ்சிங் பேஸ் வரும்போது ஆம்ஸ் கூட எடுக்கும். அப்படிங்கும்போது நம்ம என்ன செய்யணும்னா, இந்த மாதிரி சின்ன ரிலே போட்டுருந்தோம்னா ரிலே வந்து சீக்கிரம் போயிடும். அதுக்காக என்ன செய்யணும்னா, இந்த ஒரு ரிலே மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு நான் அதை உள்ளே ஜாயின் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தெரியுமா தெரியல, பெரிய ரிலே ஜாயின் பண்ணணும். இதான் உங்களுக்கு இங்கே உள்ளே தெரியும் நினைக்கிறேன். நான் இந்த அர்ஜெண்ட்டுக்கு இந்த போர்டில் பெரிய ரிலே வரும்ல, அதை தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி சின்ன ரிலே வந்து நம்ம ஹெவியான ஆம்பிளிஃபையர் யூஸ் பண்ணும்போது சின்ன ரிலே யூஸ் பண்ணக்கூடாது. ஏன் சொல்கிறேன்னா, உதாரணத்துக்கு இந்த ரிலேயை காட்டுறேன் பாருங்கள், பார்க்க நல்லா தான் இருக்குது பாருங்கள். இது 24 வோல்ட்டு ரிலே. இப்போ நான் உங்களுக்கு செக் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இப்போ இந்த ரிலே வந்து நம்ம இந்த ரிலேக்கு வோல்ட் வந்தால் தான் ஆன் ஆகணும், மற்ற டயத்தில் வந்து ரிலீஸ் ஆகணும் இந்த பின்னு. இப்போ பாருங்கள், நான் வச்சு காட்டுறேன் பாருங்கள், பார்த்தீங்களா ஸ்டார்ட் காமிக்குது. இப்போ இந்த சைடு ஸ்டார்ட் காமிக்கல, கரெக்டாக இருக்குது. இந்த ஒரு சைடு வந்து ஸ்டார்ட் காமிக்குது. அதுக்கு காரணம் என்னென்னா, ஆம்பிள் பேர் வந்து வாட்ஸ் கூடங்கிறதுனால நம்ம இதில் போட்டுக்க பார்த்தீங்கன்னா இது வந்து 1 ஆம்ஸ் தான் அவுட்புட்டு உங்களுக்கு வரை தாங்குது. இங்கே பார்த்தீங்கன்னா 1 ஆம்ஸ் தான் போட்டிருக்காங்க. நம்ம அதுக்கு ஹெவியான ரிலே யூஸ் பண்ணணும். அந்த ரிலே ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கு பதிலாக நம்ம பெரிய ரிலே யூஸ் பண்ணிக்கலாம். இது ஒன்று நான் இந்த ஆம்பிள் பேரில் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான் நண்பர்களே, மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.